ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ஒன்று, தி காட் ஃபாதர். இந்த மூவி 1972 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 9.2 கொடுத்துருக்காங்க. லீடிங் ரோலாக ஆல் பேஜினோ அண்ட் மேர்லான் பிராண்டோ நடிச்சிருக்காரு. டைரக்டட் பை ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலோ. ஸ்டோரி பை மேரியோ புசோ. இந்த படத்துக்கு 17 அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு மாஃபியா குடும்பத்தோட தலைவர் டான் விட்டோ கார்லியோனி அவர் பேர். அவரோட மொத்த கண்ட்ரோலையும் அவரோட கடைசி பையன் மைக்கேல் கார்லியோனி கிட்ட கொடுத்துருவார். அதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்ச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, அப்படியே பார்த்துருக்க பெல்லாக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் சீனில் காட்டுற இவர் தான் விட்டோ கார்லியோனி. இவர் தான் இந்த ஊரில் பெரிய கேங்ஸ்டர், பெரிய டான். இவரை எல்லாரும் காட் ஃபாதர்னும் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருப்பார். அதனால் பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இவரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. இவர் தான் மூத்த பையன் சன்னி கார்லியோனி, நடுவில் இருக்கிறது ரெண்டாவது பையன் ஃப்ரேடோ கார்லியோனி, இவரோட ஒரே பொண்ணு கானி, அப்புறம் இவர் தான் கடைசி பையன் மைக்கேல் கார்லியோனி. இவர் அவர் லவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அவங்க லவர் பேர் கே. அவங்கக்கிட்ட அவர் அப்பாவோட பிஸ்னஸை பற்றி சொல்லிட்டு இருப்பார். அவங்களாம் அமைதியாக கேட்டுகிட்டு இருப்பாங்க. அப்போ கல்யாணம் நடக்கிற இடத்துல ஒரு சிங்கர் வந்திருப்பார். அப்போ கல்யாணம் பொண்ணு அவங்க கூட ஜாலியாக ஆடி பாடிட்டு இருக்கும். கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம விட்டோ கார்லியோனி கட்டுவாங்க. அவர்கிட்ட ஒருத்தர் உதவி கேட்பார். இவர் தான் அவர். என்ன பிரச்சனைனா, இவர் பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ணுவான், சரி நல்ல பையன்தானே இவனை விட்டுருவார். அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுவான், அவன் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போயிட்டு அவன் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க பார்ப்பான். பொண்ணு அந்த பொண்ணை எதிர்த்து சண்டை போடுவாள். அவங்களும் அவளை நல்லா அடித்து போட்டுருவாங்க. மறுநாள் அவங்க அப்பா போய் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாரு. மூக்கத்தாண்டு உடஞ்சிருக்கும், அதை ஒட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு அவர் ரொம்பவே கஷ்டப்படுவார். உடனே போலீஸ்கிட்ட போவார். ஆனால் போலீஸும் இந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் ரெண்டு பேரும் பெரிய எடுத்து பசங்கன்னு. அதுதான் நம்ம கார்லியோனிக்கிட்ட வந்து சொல்லுவார். இவர் சொல்லுவார், நீ முன்னாடி என்கிட்ட வந்துடலாமே அப்படின்னு. நீ இது வரைக்கும் என்கிட்ட உதவினா வந்ததில்லை, இது வரைக்கும் என்ன காட் ஃபாதர் கூட கூப்பிட்டதே இல்லை, நான் வீட்டு கடைசி எப்போ வந்து கூட எனக்கு தெரில, எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு நம்ம கார்லியோனி சொல்லுவார். அதுக்கு அவரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவார். சொல்லி முத்தம் கொடுப்பாரு. உடனே நம்ம கார்லியோனும், சரி உனக்கு என் பொண்ணோட கல்யாணம் பரிசா, இந்த உதவி நான் செய்கிறேன், என்னோடய எதிரிகள்லாம் உனக்கும் எதிரி ஆகிடுவாங்க, உனக்கு அது ஓகேனா சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவரும் அவரை சரி சந்தோஷமாக ரொம்ப நன்றி காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இவர் தான் இவரோட வளர்ப்பு பையன் டாம். இவர்கிட்ட அந்த வேலையை ஒப்படைப்பார். அப்புறம் கல்யாணத்துக்கு நிறைய பெரிய மனுஷங்க வந்திருப்பாங்க. அவங்களாம் நம்ம கார்லியோனியை தனியாக மீட் பண்ணுவாங்க. தனியாக மீட் பண்ணி பேசுவாங்க. பேசிட்டு அவர் பொண்ணோட வாழ்த்தும் சொல்லுவாங்க. அதுமாரி அவர் பொண்ணுக்கு நிறையா கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த இவரும் சொல்லுவார், உங்கள் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அந்த கடவுளை மனசார வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நம்ம டாம் அவருக்கு வந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிப்பார். எடுத்து பெரிய பெரிய ஜட்ஜ், போலீஸ் இவங்கெல்லாம் வர முடியல அப்படின்னு சொல்லி லெட்டர் எடுப்பாங்க. அடுத்த சீனில் பாடகர் வந்திருப்பார் ஜானி. அவர் ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணுவோம். அவரும் அவங்கள வர்ணித்து அழகாக ஒரு பாட்டு பாடுவார். அப்படி பாட்டு பாடி முடிச்சதும் அடுத்த சீனில் நம்ம ஜான் விட்டோ கார்லியோனி மீட் பண்ணுவார். மீட் பண்ணி சொல்லுவார், ஒரு படம் இப்போ இருக்குது, அந்த படத்தில் நான் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த ப்ரொடியூசர் நான் நடிக்க விட மாட்டான், ஏன்னா அவனுக்கு நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதே பிடிக்கல அப்படின்னு அழுதுன்னு சொல்லுவார் நம்ம விட்டோ கார்லியோனிகிட்ட. விட்டோ கார்லியோனும் சொல்லுவார், பெரிய சிங்கர் மாதிரியாட பேசுகிற ஒரு சின்ன பையன் மாதிரி ஆயுற அப்படின்னு சொல்லிட்டு விட்டோ கார்லியோனும் அவரை அடித்து அவர்கிட்ட சொல்லுவார், உனக்கு இப்போ என்ன வேணும், அந்த படத்தில் நீ நடிக்கணும், அவ்வளோ தானே நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஜான் சொல்லுவார், அதெல்லாம் முடியாது, அவன் ஒத்துக்கவும் மாட்டான் என்னை படத்தில் சேர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவார். அது நம்ம காரலியும் சொல்லுவார், அதை நான் பார்த்துக்கிறேன், அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து பொறுமையாக கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்தி அவர் அனுப்பி வச்சிருவார். அனுப்பி வச்சு அடுத்த சீனில் நம்ம விட்டோ காரலியில் காட்டுவாங்க. அவர் டாம் கிட்டே சொல்லுவார், இதான் போய்ட்டு அந்த ப்ரொடியூசர் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லுவார். அவரை சரின்னு போய் அவரை போய் பார்ப்பார். நான் தான் டாம், நான் ஒரு அட்வொகேட் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு என்கிட்ட 10 அட்வொகேட் இருக்காங்க அவர் சொல்லுவார். ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு கிளைண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் நம்ம டாம். உடனே அவர் சொல்லுவார், நீ யாரை வேணா எடுத்துக்கோ, அவனை பற்றி பேச வந்தாலே உனக்கு மரியாதை இல்லை போயிட்டு அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு விஷயம் கடை கொடுத்துட்டு, நீங்கள் கண்டிப்பாக என்ன கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அவரும் கூப்பிட்ருவார். அப்போ தான் சொல்லுவார், நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கலாமே விட்டோ கார்லியோனோட ஆள் அப்படின்னு, நான் அவ்வளோ சீக்கிரம் அவர் பேரை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அடுத்த சீனில் அவர் குதிரையை காட்டுவார். இந்த குதிரையை நான் ரேஸ் விட மாட்டேன், இதை நான் சொந்தமாக வளர்க்குறேன், ஏன்னா எனக்கு இந்த குதிரை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு போவாங்க. சாப்பிட்டு போகும்போது அவர் சொல்லுவார், கார்லியோன் இது தவிர அவர் என்ன வேணால் கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு. அது டாம் சொல்லுவார், அவர் ஒரு தடவை கேட்டதே மறுத்துட்டா அடுத்து எதுவும் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் சொல்லுவார், நாங்கள் ஒரு பொண்ணுக்கு சிங்கிங், டான்ஸிங்,
அது மாதிரி நடிகெல்லாம் சொல்லி கொடுத்து சூப்பராக வளர்த்தோம், ஆனால் அந்த ஜான் பையன் அவன் மனசை கெடுத்து அவன் வாழ்க்கையை அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம அட்வொகேட் டாம் என்ன பண்ணுவார், உங்கள் லஞ்சுக்கு ரொம்ப நன்றி, நான் இந்த செய்தியை உடனே டான் விட்டோ கார்லினிட்ட போய் சொல்லணும், ஏன்னா அவர் கெட்ட செய்திகள்லாம் உடனே கேட்டுக்கணும்னு ஆசைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவார். அங்கேருந்து போயிட்டு அடுத்த நாள் காலையில் இவர் பொறுமையாக இருந்துச்சுப்பார். அப்போ அவர் கையில் காலில் உடம்புலாம் ரத்தம், என்னென்னா அப்படின்னு பேசி தூக்கி பார்த்தா அவர் ஆசையாக வளர்த்த அந்த குதிரையை அறுத்து போட்டிருப்பாங்க அந்த இடத்துல. அதை பார்த்து அவரால் வேதனையில் தாங்கவும் முடியாது, அப்படியே பயந்தும் போயிருப்பார். பயந்து போயிட்டு அவர் அப்படியே ஆன்னு கத்துவார், கத்தி அழுவார். அந்த சீனை அப்படியே முடிப்பாங்க. அடுத்த சீனில் நம்ம டான் விட்டோ கார்லினை பார்க்க ஒருத்தர் வருவார். அவர் இந்த ஊரில் போதைப் பொருள் விற்கணும், அதுக்கு எனக்கு $1 மில்லியன் வேணும் அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி உங்கள் பாக்கெட்டில் இருக்க அரசியல்வாதிங்க எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பார். அதுக்கு நம்ம விட்டோ கார்லினி அவர் வந்து அமைதியாக உட்கார வச்சு பேசுவார். என்ன பேசுவார்னா, இதில் எங்களுக்கு எவ்வளோ ஷேர் டட்டாலின் செலவு போகுது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு உங்களுக்கு 30% டட்டாலின் கதையை நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு என் ஷேரில் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் டட்டாலின் பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சன்னி குறுக்க சொல்லுவார், நாங்களும் அவங்கள பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே நம்ம விட்டோ கார்லினி சொல்லுவார், அவன் சின்ன பையன் தெரியாமல் பேசிட்டான் அப்படின்னு சொல்லுவார். உடனே அங்கேருந்து அவர் போயிடுவார். போயிட்டு சன்னிக்கிட்ட நம்ம பேசுகிற விஷயம் வெளியே தெரியக்கூடாது, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் பையனை கண்டிப்பார். உடனே பையனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அப்புறம் நம்ம டாமை காட்டுவாங்க, சரி நான் சொன்ன வேலை என்னாச்சு அப்படின்னு சொல்லுவார். உடனே அவருக்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன், அவர் அதில் சந்தோஷப்பட்டு கூத்துட்டார் பையன் மாதிரி ஜான்கே வேலையை அப்படின்னு அங்கே நடந்ததை சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம விட்டோ காலம் என்ன பண்ணுவார், இந்த போதைப் பொருள் கேட்க வந்தனால இவன் மேலே சந்தேகம், அதனால் இவனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆள் ஒருத்தங்கிட்ட சொல்லி அவரை ஃபாலோ பண்ண சொல்லுவார். இவரும் சரி நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்ம விட்டோ காலின்னு சொல்லுவார், நீ போயிட்டு டட்டாலியன் கேங்கில் சேரு, உனக்கு எனக்கு சின்ன பிரச்சனை அப்படி சொல்லி சேரு, அவங்களும் உன்னை சேர்த்துப்பாங்க, அங்கே நடக்கிறது என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்த்து என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லுவார். இவரும் சரி நான் போகிறேன், போய் அவங்க கேங்கில் சேர்ந்துன்னு நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த கேங்குக்கு போவார், அங்கே தான் அந்த போத்து புள்ளிகளை மீட் பண்ணுவார். அப்புறம் சொல்லுவான், என் கூட சேர்ந்துக்கோ, உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவர் சொல்லுவார், நான் டட்டாலியன் தான் பார்க்க வந்தேன், உன்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லி டட்டாலியனுக்கு இவர் மேலே ஒரு டவுட் வந்துடும். டவுட் வந்து உடனே என்ன பண்ணுவார், அவங்க ஆளுங்களை வர வச்சு பெல்ட்டால் அவர் கைத்தை நிறுத்தி சா வச்சுருவாங்க. அடுத்த சீனில் நம்ம டாமை மீட் பண்ணுவாங்க, டாமை மீட் பண்ணி அவர்கிட்ட பேச நினைப்பாங்க. இந்த டைமில் நம்ம விட்டோ கால்வேணி காய்கறி வாங்க கடைக்கு போயிருப்பார். அவரோட ஃப்ராடோன்ற மகனோட அங்கே போயிட்டு பாயெல்லாம் வாங்கிட்டு இருப்பார். பாய் வாங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் வருவாங்க, வந்து விட்டோ கால்வேணி சுட பார்ப்பாங்க. அவரும் அவங்க வரதை பார்த்து உடனே அங்கேருந்து ஓடுவார், கார் அனுப்புவார், டப்பு டப்பு டப்புன்னு ஒரு 5 புல்லட்டு அவர் மேலே இறக்கிடுவாங்க, இறக்கி சுட்டுட்டு போயிடுவாங்க. அவரோட பையனும் அவங்கள சுட பார்ப்பான், ஆனால் பதட்டத்தில் கண்ணை கீழே போட்டுருவான். கீழே போட்டு அவங்க அப்பா போய் பார்ப்பான், அப்பா அடிபட்டு காயத்தோட பத்துன்னு இருப்பார். அப்போது மறுநாள் நியூஸ் வரும், இப்படி கேங்ஸ்டரை சுட்டுட்டாங்க அப்படின்னு வரும். அதை பார்த்து நம்ம மைக்கேல் என்ன பண்ணுவார், உடனே வீட்டுக்கு கால் பண்ணுவார், வீட்டுக்கு கால் பண்ணி பேசுவார். அப்போ நம்ம சன்னி சொல்லுவார், நீங்கள் இருந்தால் எங்கே இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வா, உன்னை உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம டாமை காட்டுவாங்க. டாமை அவங்க கடத்தி வச்சு பிஸ்னஸ் பேசிகிட்டு இருப்பாங்க, இப்படி விட்டோ கார்லியோனே போயிட்டாரு, அவனை நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம், எங்களுக்கு தேவையில்லாம் பிஸ்னஸ் தான், நீயும் எங்களுக்கு ஒத்துழைச்சா ஓகே, இல்லைனா உன்னே கொண்டுருவோம், நீ தான் போய் சன்னிக்கிட்ட பேசணும், ஏன்னா அவன் கோவக்காரன், நம்மளுக்கு தேவை பிஸ்னஸ் தான், அதனால் எல்லாரும் அமைதியாக போயிடணும், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே டாமை அதை கேட்டுட்டு அவள் தான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து டாமை அனுப்பிச்சிருவாங்க. அப்போ ஒருத்தன் வந்து சொல்லுவான் அவங்கக்கிட்ட, இப்படி விட்டோ கார்லியோ நீ சாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அவங்களும் 5 புள்ள உடம்புல இறங்கி அவர் சாகலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் தான் அப்படியே அந்த சீனை முடிவாங்க. அந்த சீனை அடுத்து நம்ம மைக்கேல் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்குது, யார் கொண்டிருப்பா யார் கொண்டிருப்பா அப்படின்னு. அப்போ நம்ம டாம் சொல்லுவார், விட்டோ கார்லியோனை போயிச்சுக்கிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இல்லைனா அவர் போயிட்டாருன்னா அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும், ஏன்னா ஒரு சில காலத்துலேயே நம்மளை சீக்கிரமாக ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க நிறைய பேர், ஏன்னா டெட்டாலியன்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சன்னிக்கு சமக்கோபமாயிடும். அதுக்கு அவர் சொல்லுவார், இது பர்சனல் கிடையாது சன்னி, இது பிஸ்னஸ்ஸு அப்படின்னு நம்ம டாம் சொல்லுவார். சன்னிக்கு கோவத்தில் யார் மேலே சந்தேகப்படுறதே தெரியாது. அப்போ அங்கே இருக்க ஒரு கார் டிரைவர் அந்த பையன் மேலே சந்தேகப்பட்டு இவன் இதுக்கப்புறம் நான் பார்க்க கூடாது அப்படின்னு இது இவன்கிட்ட சொல்லுவார். இவனும் சரி இவங்களே நீங்கள் அவரை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை காரில் கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம மைக்கேல் ஃபோன் பேசுறதை காட்டுவாங்க. அவர் ஆள் கே கிட்ட பேசுவார்.
கேம் சொல்லுவாங்க நான் உன பார்க்கணும் அப்படின்னு. சரி என்ன டின்னருக்கு வர அப்படின்னு சொல்லாரு. சனி சொல்ல நீலாம் போகக்கூடாது அப்படின்னு. நம்மளால அதே மாரி டின்னர் போவார். டின்னர் போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் பார்க்க போவார். பார்க்க போனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே நம்ம மைக்கில் என்ன பண்ணுவார், அவங்க அப்பா அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு நர்ஸ் கிட்ட சொல்லுவார். அதே சமயம் சன்னிக்கு ஃபோன் பண்ணி இங்கே யாருமே இல்லை பாதுகாப்புக்கு, ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவார். உடனே சனி சொல்லுவார், இல்லையே ஆள் இருந்தாங்களே அப்படின்னு. இல்லை இங்கே யாருமே இல்லை. அப்போ நர்ஸ் சொல்லுவாங்க, 10 நிமிஷம் முன்னாடி தான் போலீஸ் வந்து எல்லாரும் அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியானே நம்ம மைக்கில் என்ன பண்ணுவார், அதை கேட்டுட்டு சரி வாங்க நம்ம அப்பாவை இங்கேருந்து வேற எங்கேயாச்சும் மாற்றி ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களும் சரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க டேடியை அழகாக பொறுமையாக ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தன் வருவான் மலர் வழி ஏத்துன்னு, வரவன் இவன் தான் அவங்க அப்பா சுட்டு கொள்ள போவான் அப்படின்னு அவன் சந்தேகத்தில் கூப்பிட்டு சரிமா தெரியும். இல்லை அவங்க அப்பாவுக்கு நன்றி கடன் பார்த்துருக்கான், ஹெல்ப்புக்காக தான் வந்திருக்கானு. சரி அவனை வச்சு அப்படியே அழகாக அவர் என்ன பண்ணுவார், வாசல் முன்னாடி அப்படியே கையில் துப்பாக்கி வச்சுக்கிற மாதிரி தில்லா நிற்க வைப்பாரு. நிற்க வச்சு அப்போ தான் எதிரிங்க வந்து பார்ப்பாங்கோ, சரி உங்கள் துப்பாக்கியோட ரெடியாக இருக்கணும்னு அவங்க பயந்து அங்கேருந்து போயிடுவானுங்க. ஆனால் உண்மையாக பார்த்தா பாக்கெட் உள்ள துப்பாக்கியெல்லாம் இருக்காது, வெறும் கை தான் வச்சுருப்பானுங்க. அவங்களை ஏமாத்துறது மைக்கில் போட்ட ஒரு பிளான் தான் இது. இது தெரியாமல் அவனுங்களும் அங்கேருந்து போயிடுவானுங்க. அப்புறம் அங்கே போலீஸ் கேப்டன் வந்து மைக்கில் விசாரிப்பார், நீ யாரா இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு. அதை சொல்லுவார், நான் கார்லினோட பையன், எங்கள் அப்பாவுக்கு பாதுகாப்புக்கு இருந்தவங்க எல்லாரும் எங்கே அப்படின்னு கேட்பாரு. உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார், எல்லாரும் போயிட்டானுங்க நாங்கள் தான் அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னு. இங்கே ஒருத்தர் கூட பாதுகாப்பு இல்லை, நான் தான் இங்கே இருந்திருந்தேன் எல்லாரும், இல்லை எங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் இருந்தா அப்படின்னு சொல்லுவார். உடனே அதில் அவங்களுக்கு தெரியண்டா அப்படின்னு சொல்லுவார். ஏன் சார் நீங்களும் காசு வாங்கிட்டீங்களா, காசு வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்ம மைக்கில் போட்டு அடிச்சிருவார் அந்த கேப்டனு. அப்போது அவங்க ஆளுங்கள்லாம் வந்து நம்ம மைக்கில் கூப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம மைக்கில் சொன்ன மாதிரி இது இந்த போதைக்காரனோ கேப்டனோ லிங்கில் தான் இருப்பாங்க. அதை தெரிஞ்சவங்க இந்த போதைக்காரனை கொல்லணும் அப்படின்னு நம்ம சன்னி எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. அப்போ டாம் சொல்லுவார், அவனை வேணால் கொல்லலாம், ஆனால் அந்த கேப்டன் போலீஸ்காரன் அவனை கொல்ல முடியாது, நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு மைக்கில் சொல்லுவார், அவனும் அந்த போதையில் லிங்கில் தானே இருக்கான், நம்மக்கிட்ட ப்ரெஸ்லாம் இருக்காங்களே, அதில் போயிட்டு அவனை நியூஸ் போடுவான் அப்படின்னோடனே நம்ம சன்னி சொல்லுவார், உன்னை ஒருத்தன் அசிதான்றதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட அப்படின்னு. இல்லை சன்னி இது பர்சனல் கிடையாது, இது பிஸ்னஸ் தான், அவனும் கேட்டவன் தானே அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம டாம் சொல்லுவார், செய்யலாம் ஆனால் இது கொஞ்சம் சிக்கல் தான் அப்படின்னு சொல்லுவார். ஒன்று மைக்கிலும் சரி அப்போ செய்யலாம் வாங்க அப்படின்னு சொல்லுவார். அடுத்த சீனில் இதுக்கேற்ற மாதிரி அந்த போதைக்காரனும் அந்த போலீஸும் ஃபோன் பண்ணி மைக்கேலுக்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க. சன்னி தான் கோவக்காரன்ல, அதனால் மைக்கேலுக்கிட்ட பேசினா பிஸ்னஸ் ஒழுங்காக பேசுவான் அப்படின்னு சொன்னோடனே மைக்கேலும் சரின்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு அப்போ இவங்க எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்கள எப்படி போடலாம் அப்படின்னு. அப்போ தான் சொல்லுவாங்க, நீ போயிட்டு அவங்ககிட்ட பதட்டமே இல்லாமல் பேசி மூஞ்சில் அந்த ரியாக்ஷன் காட்டாத, அப்புறம் எங்கே போகிறோமோ அந்த இடத்துல நாங்கள் கன்னை ரெடி பண்ணி வச்சிடறோம், அப்போ நீ என்ன பண்ண வேணும்னா அந்த கன் எடுத்து அவங்க சுட்டுட்டு அங்கேயே போட்டு போடணும், இதுதான் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் போயிட்டு நம்ம மைக்கேல் என்ன பண்ணுவார், தனியாக போயிட்டு ஒரு இடத்துல நிற்பார், ஒரு ஹோட்டல் மாதிரி நிற்பார். அப்போ கார் வரும், அந்த காரில் ஏறி உக்காந்து அவங்க கூட பொறுமையாக பேசிகிட்டே போவார். அவங்க எல்லாம் பேசுவாங்க மைக்கேலுக்கிட்ட, எங்களுக்கு தேவை பிஸ்னஸ் அப்படின்னு போதைக்காரன் சொல்லுவான். கேப்டனும் அச்சது சாரி அப்படின்னு கட்டி பிடிக்கிற மாதிரி பயிரில் கன்னர்கா செக் பண்ணுவான். அடுத்த சீனில் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு பேசினு இருப்பாங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸை பற்றி. அப்போது அவர் சொல்லுவார், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவார் போதைக்காரன். நம்ம மைக்கேலும் சரி அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த பிரச்சனையும் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு மைக்கேல் சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு சரி நான் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு சொல்லுவார். அவங்களும் செக் பண்ணுவாங்க, அந்த போதைக்காரன் செக் பண்ணுவான். கேப்டன் சொல்லுவார், ஆல்ரெடி செக் பண்ணுறதும் இல்லைன்னு. சரி நீ ஒரு செக் பண்ணும்போது ஒன்றுமே இருக்காது. உடனே மைக்கேல் ரெஸ்ட் ரூம் போவாப்பில்ல, ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அங்கே கதவு திறந்து அவங்க ஃபிட் பண்ண கன் எங்கே இருக்குன்னு பார்த்து எடுப்பார். எடுத்துட்டு வெளியே வந்து அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டார் பேசல. அப்படியே அமைதியாண்டு சைலண்டாக டொப்புன்னு சுட்டுருவார். அவனை சுட்டுவார் போதைக்காரனும், அவள் தான் கேப்டன் சுட்டுவார். சுட்டு கண்ணை அந்த இடத்துலயே போட்டு அப்படியே சைலண்டாக அங்கேருந்து நம்ம மைக்கேல் ஓடி போயிடுவாப்பில்ல. அங்கே இருக்க மக்களும் பயத்தில் அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. நம்ம மைக்கேலும் அப்படியே ஓடி போய் தலைமறை ஆயிடுவார் கொஞ்ச நாள். ஏன்னா போலீஸ்காரனை சுட்டால் பெரிய பிரச்சனை வரும்ல, அதனால் சைலண்ட்டாக இருக்கணும்னு கொஞ்ச நாள் வெளியே போய் தலைமறை விடுவார். அப்புறம் அவங்கக்கிட்ட இருக்க நியூஸ் பேப்பர் சேனல் மூலமாக போலீஸ்காரனுக்கு இந்த போதைக்காரனோட லிங்க் அப்படின்னு போடுவாங்க. இந்த டைமில் நம்ம இவர் விக்டோ காலின் என்ன பண்ணுவார், அங்கேருந்து பிட்ரேஸ்லேருந்து வந்துடுவார், வீட்டுக்கு வந்துடுவார். அவரை வீட்டுக்கு கூட்டினு வந்துடுவாங்க. அவர் வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாம் சந்தோஷமாக அப்படியே கண்ணீரோடு அவரை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் பேர குழந்தைலாம் அவர்கிட்ட பேசுவோம், தாத்தா நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்போ டாமை கூப்பிட்டு டாம் கிட்ட பேசுவார். டாம் சொல்லுவார், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாருக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போது நம்ம டான் விட்டோ காலன் என்ன சொல்லுவார், மைக்கேல் என்ன அப்படின்னு சொல்லுவார். இல்லை அவனை நான் இட்டாலிக்கு அமுச்சிட்டேன், இங்கே கொஞ்சம் சைலண்டாக ஆகணும்ல, போலீஸ்காரனை கொண்டுட்டான் அதனால். உடனே விட்டோ காலன் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவார்.
அப்படி சொல்லிட்டு மைக்கேல் என்னாச்சு ஃபீல் பண்ணுவாரு. இப்படி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சைடு அடுத்த சீன் காட்டுவாங்க. நம்ம மைக்கேல் கார்லோனி இருக்கார்ல, அவர் இட்டாலியில் ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு இருப்பார். அப்போ தான் நம்ம மைக்கேல் முதன் முறையாக ஒரு பொண்ணை பார்ப்பார். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணு அட்ரஸ் எங்கன்னு கேட்டு போயிட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ணுவார். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இவர் தான் விட்டோ கார்லோனியோட பையன் மைக்கேல், இவர் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் அதுக்கு என்ன, அப்போது உங்கள் பொண்ணே ஒரு கேட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னேன். அவரு கோவப்பட்டு போயிடுவார். உடனே மைக்கேல் சொல்லுவார், நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா பார்த்துப்பேன், நான் எங்கள் தலைமுறையாக இருக்க தான் வந்தேன், உங்கள் பொண்ணை பார்த்தோன்னு பிடிச்சிச்சு, நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா ஓகே, இல்லைனா உங்களையே கொண்டுருவேன் அப்படின்னு அவர் மிரட்டுவார். உடனே அவரும் சரின்னு சம்மதிச்சிருவார். அங்கே கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி சடங்குகள்லாம் நடக்கும். அந்த சடங்குகள்லாம் நடந்து முடிஞ்சோடனே நம்ம இவரை காட்டுவாங்க, யார், சன்னியை காட்டுவாங்க. அவர் அவர் தங்கச்சியை பார்க்க போயிருப்பார். தங்கச்சியை பார்க்கும்போது தங்கச்சி முந்தில்லாம் அடிபட்டுருக்கும். என்ன ஆச்சுன்னா அப்போ சொல்லுவார், இப்படி ஹஸ்பண்ட் ஆச்சுட்டான், இல்லை அவர் மேலே வந்து தப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவார். சன்னிக்கு செம கோபமாயிடும், கோபமாயிட்டான் எங்கே இருக்கான் அப்படின்னு தேடி பாட்டிக்கு போவார். அவர் தங்கச்சிக்கிட்டே சொல்லுவார், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் போயிட்டு அவன் இருக்கிறத பார்த்து அவனை சிறநாடி நல்லா அடித்து போட்டு அங்கேருந்து வந்துடுவார். கோமோ சொல்லுவார், இனிமேல் என் தங்கச்சி ஏதாச்சும் பண்ண உன்னை சாவடிச்சிருண்டா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த சைடு காட்டுவாங்க, மைக்கேல் அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பார். இந்த சைடு மைக்கேலோட லவர் கே வந்து டாம் கிட்ட, மைக்கேல பார்க்கணும், இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்துருங்க இல்லைனா அப்படின்னு சொல்லுவார். இந்த லெட்டர் நான் வாங்கிதேனா மைக்கேல் எனக்கு தெரியும் அப்படின்னு கோர்ட்டில் ப்ரூஃப் ஆகிடும், ஸோ நான் இதை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த சைடு அவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கும், தோ ஏற்கனவே அடித்த லெட்டர் அண்ணி அவரோட மச்சான் அவங்க தங்கச்சி ஹஸ்பண்டு அவருக்கு ஏதோ ஒரு பொண்ணு இன்னைக்கு நேட்டு வர முடியாது சொன்னோன்னே, அதை அவ கேட்டோடனே சமக்கோவம் பட்டு அங்கே இருக்க பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைச்சிட்டு அவகிட்ட அவன்கிட்ட கேட்பா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன் அப்படிலாம் அவள் கேட்பான். உடனே அவள் பெல்ட்டு கட்டி சரணாட்டி அவளை அச்சிடுவான். இதை கேட்ட சன்னி என்ன பண்ணுவார், இன்னைக்கு அவனை சாவாட்டிக்கு போகிறேன் அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு கார் எடுத்துன்னு கிளம்புவார். அப்போ டாம் சொல்லுவார், இரு நாங்களும் வரோம் அப்படின்னு. ஆனால் அவர் போயிடுவார். உடனே இன்னொரு கார் அனுப்புவார், அவனுக்கு பாதுகாப்பாக பின்னாடியே போங்க அப்படின்னு. ஆனால் அவர் புஷுன்னு போயிடுவார், இவங்களும் பொறுமையாக பின்னாடி போவாங்க. அப்போ ஒரு சிக்னலான கார் நிற்கும், அப்போ டோக்கன் போகிற இடமா இருக்கும். அந்த இடத்துல திடீர்னு நாலஞ்சு ரவுடிங்க சேர்ந்து சுட்டுருவாங்க, அவரை சுட்டு அங்கேயே கொண்டுருவாங்க சனி. அப்புறம் சனியோட அவங்க ஆளுங்க வந்து பார்ப்பாங்க அவர் செத்து கிடக்கிறத. பார்த்துட்டு அந்த நியூஸ் அவங்க போயிட்டு டாம் கிட்ட சொல்லுவாங்க. டாமும் சைலண்ட்டாக உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பார். அப்போ நம்ம காட்ஃபாதர் வருவார், விட்டோ காலன் வந்து கேட்பார், இப்படி என்ன ஆச்சு அப்படின்னு. வெளியே நிறைய பேர் வந்திருக்காங்களே, எனக்கு தெரியும் நீ மறைச்சாலும் இருக்கட்டும், ஆனால் என் ஒய்ஃப் மட்டும் தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு அவரும் சொல்லிட்டு காட்ஃபாதர் சொல்லிட்டு நம்ம டாம் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார். நம்ம காட்ஃபாதர் அப்படியே கலங்கிடுவார், பையன் செத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கலங்கி அவர்கிட்ட அப்படியே மனசு உருகி பேசிடுவார். பேசி முடிச்சுட்டு அடுத்த சீனில் காட்டுவாங்க, நம்ம விட்டோ காலையில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பார், அவர்கிட்ட பதிலோடு சொல்லி கேட்பார், அதுக்கு அவரும் செய்கிறேன்னு சொல்லுவார். அப்போது என் பையனை இந்த நிலைமையில் என் ஒய்ஃப் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி எல்லா கேங்ஸ்கிட்டும் நான் பேசணும், அதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அவர் பையனை பார்ப்பார். பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவார், ஃபீல் பண்ணி பையனை இந்த நிலைமை காக்கிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப அழுவார். அடுத்த சீனில் மைக்கேலோட ஒய்ஃப் கார் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து இந்த நியூஸை சொல்லுவார் மைக்கேல்கிட்ட, இப்படி உங்கள் அண்ணன் சேர்த்துட்டா அப்படின்னு. அதை கேள்விப்பட்ட மைக் என்ன பண்ணுவார், சரி நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு அவர் தனியாக தான் போவார். ஆனால் பார்த்தா அவங்க ஒய்ஃப் காரில் உட்காந்துருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா ஒருத்தர் அங்கேருந்து ஒருத்தனை கூப்பிடுவார், அப்போ அவன் அங்கேருந்து ஓட்டி போவான். என்ன இவன் இங்கேருந்து ஓட்டி போகிறான் அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு டவுட் வந்து காரை பார்ப்பார். அவன் ஒய்ஃப் அங்கேருந்து இறங்கிட்டு அப்படின்னு கத்துவார், ஆனால் அவங்க இறங்க மாட்டாங்க, அதுக்குள்ளே வெடிச்சிடும் அங்கேருந்து. அவள் தான் மைக்கேல் கார்லியோனி கலங்கே போயிடுவார். அடுத்த சீனில் எல்லா டவுன் கூடயும் மீட்டிங் நடக்கும். நம்ம கார்லியோனி சொல்லுவார், உங்களுக்குள்ள என்ன தேவை, போதை பொருள் ஓட்டணும் அப்படி தானே, சரி நீங்கள் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவங்களும் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் பக்கத்தில் விற்கக்கூடாது, சின்ன பசங்க கையில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம விட்டோன்னு சொல்லுவார் சரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆனால் அது நான் என் சரௌண்டிங்கில் மட்டும் நான் விற்க மாட்டேன், பண்ண மாட்டேன், அதுமாரி உங்கள் விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு, நான் இந்த விஷயத்தை எங்கேயோ மறந்துடுறேன், என் பையனை கொண்டதுக்கு யாரும் பர்சனலாக பை வாங்க மாட்டேன், நீங்களும் எதுவும் நினச்சிக்காதீங்க, இந்த விஷயத்தை எப்படியோ விட்டுருங்க, நம்ம எப்படியோ முடிச்சிடலாம், நான் உங்களுக்கு வாக்கு தரேன், இதுக்கப்புறம் நான் உங்கள் பிரச்சனையை தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அவரும். உடனே எல்லாரும்
விட்டோ கார்லியோனி வாக்கு குத்தா சொன்ன மாதிரி செய்வாரு, அவர் மேல நம்பிக்கை அவ்வளவு இருக்கு, ஏன்னா இது வரைக்கும் அவர் சொன்ன பேச்ச தவறுனதே இல்ல. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன், நேர்மையானவர், நல்லவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அவங்களாம் சரி அப்படின்னு ஒத்துப்பாங்க. ஒத்துக்கணும், ஓகேன்னு சேஸ் அவள்தான் அப்படியே பார்ட்டி முடியும். கட் பண்ண அந்த சீன்ல நம்ம மைக்கேல காட்டுறாங்க, அவரு அவர் லவர் கேவ வந்து மீட் பண்றாரு. அவங்க கிட்ட இது வரைக்கும் ஐ லவ் சொன்னது கிடையாது, ஆனா ஐ லவ்னு சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி வண்டியில கூட்டின்னு போயிடுவாரு. அடுத்த சீன்ல நம்ம காட் ஃபாதரு மைக்கேல் எல்லாரையும் காட்டுவாங்க. அப்போ ரெண்டு பேர் நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம், ஏன்னா எங்களுக்கு இதுக்கப்புறம் நிறையா எதிரிகள்லாம் சேர்ந்துட்டாங்க, எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே காட் ஃபாதர் சொல்லுவார், இனிமேல் நான் உங்களுக்கு காட் ஃபாதர் கிடையாது, மைக்கேல் தான். நீங்கள் எது கேட்கறதா இருந்தாலும் எது பேசுறதாலும் என் கிட்டே கேட்க தேவையில்லை, மைக்கேல் கிட்ட தான் பேசணும்னு சொல்லு. மைக்கேல சொல்லுவார், நீங்கள் போகலாம், ஆனால் 6 மாதம் கழிச்சு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். டாம் இனிமேல் எங்கள் அப்பாவின் கட்வீசராக இருக்கட்டும் அப்படின்னு மைக்கேல் சொல்லுவார். அதுக்கு விட்டோ கண்ணினா சொல்லுவார், நானே அவன் கட்வீசராக இருக்கேன், மீது எழுதி நீயே பார்த்துக்கோன்னு. அடுத்த சீனில் நம்ம மைக்கேல் கார்லியோனி போயிட்டு அந்த ஜான் பாடகரில் அவரை மீட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதனால் பதில் ஒரு செய்கிறதுக்கு அவரை பார்க்க போயிருப்பார். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவருக்காக தான் அந்த குதிரை அறுத்து அந்த கயவன் படுக்கையிலேயே போட்டு அப்படி பண்ணி விட்டுருவார். அதுக்கு பயந்து அந்த கயவன் அவரே சேர்த்துருவார் அந்த படத்துக்கு. அதனால் பதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, வருஷத்தில் ஒரு 5 வாட்டி எனக்கு வந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்கணும் எங்கள் கிளப்பில் அப்படின்னு சொல்லுவார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண சொல்லுவார். அவரா சரி ஓகே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நான் கார்லியோனி ஃபேமிலிக்கு நிறையாவே கடன்பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அடுத்த சீனில் அந்த ஹோட்டல்காரரை பார்க்க போவாங்க, இவரோட கிளப்பை எழுதி வாங்கிறது போவாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், என் கிளப்பெல்லாம் எழுதி வாங்க முடியாது, இங்கே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ மைக்கேல் சொல்லுவார், உங்கள் கிளப் என்ன வேலைன்னு சொல்லுங்க, நாளைக்கே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் மைக்கேல். அவர் ஒய்ஃப் கூட வீட்டுக்கு போவார். அப்போ அவங்க அப்பாவை பார்ப்பார். அவங்க அப்பா சொல்லுவார், நீ எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும், யார் எப்படி எப்படி என்னென்னு, ஏன்னா யாருமே ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பாஜி நான் இருக்கான்ல அவன் ஒரு துரோகி அப்படின்னு மறக்க மறக்காத அப்படின்னு சொல்லுவார் அவங்க அப்பாவும். சரிப்பா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஓய்வெடுங்கப்பா அப்படின்னு நம்ம மைக்கேல் சொல்லுவார். நம்ம விட்டோ காலையிலும் பேசினதே திருப்பி திருப்பி பேசுவார். அதுக்கு மைக்கேல் சொல்லுவார், என்னப்பாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் இஷ்டடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவார் மைக்கேலும். உடனே அவரும் சரின்ட்டு அவங்க பேர குழந்தை கூட போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பார். அப்படி ஜாலியாக பேர குழந்தை பயமுத்து விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே மயக்க வச்சு வந்துடுவார். பார்த்தா அவர் அப்படியே செத்துருவார். அடுத்த சீனில் எல்லாரும் வருவாங்க அவர் மலரம் வைக்க. அப்போ பாசினோனா ஒருத்தன் நம்பிக்கையானவர் மூலமாக உனக்கு மீட்டிங் பண்ண அரேஞ்ச் பண்ணுவான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஒருத்த மூலமாக அரேஞ்ச் பண்ணுவான் மீட்டிங்கு. உடனே நம்ம மைக்கேலும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுவார். அடுத்த சீனில் அவங்க அக்கா குழந்தைக்கு நம்ம மைக்கேல் காட் ஃபாதராக இருப்பார். அதே சமயம் இங்கே அவர் காட் ஃபாதராக ஏற்றுக்கிற நேரத்தில் அந்த சீட்டு அவங்க எல்லா எதிரியும் அழைக்கிறதுக்கு ஆளுங்களெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பார். எல்லாரையும் சுட்டுருவாங்க, டப்பு டப்பு சுட்டு கொண்டுருவாங்க. அப்போது என்ன நடக்கும்னா, டட்டாலியன்ஸு பாஜிலோனா எல்லாருமே அழிஞ்சிருவாங்க அந்த இடத்துல. ஸோ அதனால் அவங்க யார் மூலமாக வச்சு இவனை நம்ம மைக்கேலை கொல்லலாம்னு நினச்சாங்களோ அவனையும் கூப்பிட்டு அழகாக மாட்டிக்கி அவனையும் நம்ம மைக்கேல் ஆளை வச்சு கொண்டுருவார். தோயம்தான் அவன். அந்த சீன் முடிஞ்சு அடுத்த சீனில் நம்ம மைக்கேலுக்கு அதில் வந்து ஒருத்தவன் சொல்லுவான், அது என்னென்னா சன்னியை கொண்டது யாருன்னு சொல்லுவான். அது அவங்க அக்காவோட ஹஸ்பண்டு தான். அவன் வேறு டீமுக்கு வேலை செய்வான், வேலை செஞ்சு அவங்க அக்கா அடிக்கிற மாதிரி அடித்து சன்னியை வர வச்சு அவங்க ஆளுங்களை வச்சு சுட வச்சுருவான். இந்த விஷயத்தை தெரிஞ்ச மைக்கேல் என்ன பண்ணுவார், அவனை வீட்டுக்கு போவார். அவனை தனியாக அவன் வீட்டில் போய் மீட் பண்ணி பேசுவார். நீ பண்ணதெல்லாம் தெரிஞ்சிச்சு, நீ சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று வந்தான், யாரை வச்சு கொன்னேன், தட்டாலியன்ஸா பாஜினாவா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவர் சொல்லுவார், பாஜினி தான் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி உனக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது, உங்கள் ஒய்ஃப் கூட இனியும் கிளம்பி வெளிநாட்டு போய்டு, இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கவே கூடாது என் லைஃப்பில், பார்த்தேன்னா உன்னை கண்டிப்பாக கொண்டுருவேன் அப்படின்னு மைக்கேலும் சொல்லுவார். அவனும் ஆயுதுட்டு அப்படியே சரின்ட்டு போயிடுவான். போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம மைக்கேலை கட்டிப்பிட்டி வருவான். அப்போ சொல்லுவார், கிட்ட வந்தால் கண்டிப்பாக உன்னை சா வச்சிடறான், எங்கே போயிட்டுடா அப்படின்னு சொல்லுவார். உடனே அவனை போயிட்டு காரில் உட்காருவான். அப்போ மைக்கேலோட ஆள் என்ன பண்ணுவார், பெல்ட்டால் அவன் கைத்து அப்படியே பிச்சி இறுக்கி அவனை சாவடிச்சிருவார். இந்த நியூஸ் கேள்விப்பட்ட அவனோட அக்கா ஓடி வந்து மைக்கேல் எங்க மைக்கேல் எங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்டு மைக்கேல் எங்க தெரிஞ்சுன்னு மேலே போயிட்டு அவனை பார்த்து அப்படியே அவன் சட்டையை பிடிச்சி கேட்பா, ஏன்டா இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்பான். உடனே மைக்கேலும்
அப்படியே அவங்க அக்காவை கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சொல்லி அப்படியே அப்படியே சமாதானப்படுத்துவார். இந்த விஷயத்தை திடீர்னு நம்ம ஹீரோயினி வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவங்க அக்கா போனோன்னே வந்து நீ உண்மையிலே இப்படி தான் பண்ணி அப்படின்னு கேட்பா. அதுக்கு பர்சனல் விஷயம்னா பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ் கேட்காத அப்படி சொல்லுவார். சரி உனக்காக ஒரு வாட்டி சொல்கிறேன் நான் பண்ணல அப்படின்னு சொல்லுவார். அவளும் அதை நம்பிட்டு சரி அப்படின்னு சந்தோஷமாக அவரை கட்டி பிடிச்சிட்டு சரி நான் உங்களுக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து போவான். அங்கேருந்து நம்ம ஹீரோயினுக்கு பொறுமையாக வெளியே போவாங்க. நம்ம ஹீரோவும் டேபிள் சாஞ்சின்னு அப்படி பொறுமையாக நிற்பார். அப்போ ஹீரோயின் அங்கே அவருக்காக ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாலு பேர் வருவாங்க. யாருன்னா அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளினவங்க, கொலை பண்ணவங்க. அவங்க ஹீரோயினு பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்போ ஒரு உண்மையிலேயே பண்ணிட்டு இருக்காரு, என்கிட்ட போய் சொல்லியிருக்காருன்னு. அப்படியே அந்த ஃபீல் அவங்க கண்ணில் அப்படியே தெரியும். இவங்க முத்தம் கொடுத்ததுலாம் பார்த்தோன்னே உடனே ஹீரோயினையும் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஃபீலாக. அப்போ ஒருத்தன் வந்து அப்படியே கதவை பொறுமையாக மூடுவான். அதை நம்ம ஹீரோயினி அப்படியே பொறுமையாக பார்ப்பாங்க. இந்த படம் இப்படியே முடியும். இதுதான் காட் ஃபாதர் Part 1. Part 2 தொடரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.